ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சமச்சியர் சிலபஸில் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் லாஸ் ஆஃப் மோஷன் பார்க்க போகிறோம்ப்பா. சரியா? மோஷன் மோஷன்னா என்னதுப்பா? ஏதோ ஒரு மூமெண்ட் தான் நம்ம மோஷன் சொல்லுவோம். சரியா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்போ மூவ் ஆகும்? ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த பென் இங்கே வச்சுருக்கேன். சரியா? ஸோ இந்த பென் எப்போ மூவ் ஆகும்? நான் வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் இந்த பென் மூவ் ஆகும். புரிஞ்சுதாப்பா? ஸோ இந்த ஃபோர்ஸ்ன்றது என்னது? புஷ் ஆர் புல். இப்படி இழுத்தேனா அது புல். சரியா? இப்படி பண்ணினா அது புஷ். புரிஞ்சுதாப்பா? ஸோ ஏதோ ஒரு புஷ் ஆர் புல் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது? மூவ் ஆகுது. ஸோ இந்த மூவ் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம்? மோஷன் அப்படி சொல்லி சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த மோஷன்ஸையும் நிறைய டைப்ஸ் நம்ம வந்து இயர்லியர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம். என்ன மோஷன்? சர்க்குலர் மோஷன், லீனியர் மோஷன் அப்படி சொல்லி சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சிருக்கோம். சர்க்குலர் மோஷன்னா என்ன? இப்படி ரவுண்டாக சுற்றுறது சர்க்குலர் மோஷன். லீனியர் மோஷன்னா என்ன? நேராக போகிறது லீனியர் மோஷன். ஆஸ்லேட்டரி மோஷனாக என்ன? இப்படி இப்படி போயிட்டு வர்றது ஆஸ்லேட்டரி மோஷன் அப்படி சொல்லி நம்ம ஆல்ரெடி பழைய கிளாஸஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சரியா? இந்த மோஷன்ஸ்க்குரிய லாஸ் தான் இந்த சாப்டர்ல படிக்க போறோம். சரியாப்பா? சோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, அந்த மூமெண்ட் தான் நம்ம மோஷன் சொல்றோம். சரியாப்பா? இந்த ஃபோர்ஸை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா. சரியா? ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், திரும்பவும் ரீகலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்பீட்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஸ்பீட்னா ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ டைம்ல டிராவல் பண்ணுது அப்படின்னு சொல்றது தான் வந்து ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு வண்டி எடுத்துட்டு போறேன். சரியா? அந்த வண்டி எடுத்துட்டு நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ டைம்ல நான் கடந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது தான் ஸ்பீடு. புரிஞ்சுதாப்பா? எந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ டைமில் கடந்திருக்கேன்னு சொல்கிறது ஸ்பீட். நீங்கள் வந்து வண்டியிலேயே ஸ்பீடோமீட்டர் பார்த்துருப்பீங்க, அது எப்படி இருக்கும்? 10, 20, 30 அப்படி சொல்லி போட்டிருக்கும். சரியாப்பா? ஸோ நீங்கள் 10லேயே ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கீங்கன்னா அந்த முள் நகர்ந்துக்கிட்டே இருக்குமா இல்லையா? சரியா? ஸோ நீங்கள் 10லேயே ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் வந்து நீங்கள் 10 கிலோமீட்டர்ஸ் கடந்திருப்பீங்க அப்படி சொல்லி தெரியும். சரியாப்பா? ஸ்பீடோமீட்டர் வந்து என்னத்தை குறிக்குது? ஸ்பீட் தான் குறிக்குது. புரிஞ்சுதாப்பா? ஸ்பீட்னா ஒன்றும் கிடையாது, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ டைமில் கடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம ஸ்பீட்னு சொல்லுவோம். சரியா? ஸோ வெலாசிட்டினாலும் ஸ்பீட்னாலும் கிட்டத்தட்ட சேம் தான், ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, வெலாசிட்டின்றது வந்து எந்த டைரக்ஷனில் என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படி சொல்லி குறிக்கிறது வெலாசிட்டி. புரிஞ்சுதாப்பா? ஸோ எந்த டைரக்ஷனில் என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு சொல்லி குறிக்கிறது வெலாசிட்டி. சரியாப்பா? ஸ்பீடுன்றது ஒன்றும் கிடையாது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ டைமில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது ஸ்பீடு. வெலாசிட்டின்றது எவ்வளோ ஸ்பீடு வந்து எவ்வளோ டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ வெலாசிட்டின்றது டைரக்ஷனை குறிக்குது. புரிஞ்சுதாப்பா? ஸ்பீடு மாதிரியே தான் சொல்லுது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ டைமில் ட்ராவல் பண்ணுறீங்க தான் சொல்லுது, ஆனால் எக்ஸ்ட்ராவாக என்னத்தை குறிக்குது? எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிறீங்கன்னு சொல்லி குறிக்குது. சரியா? ஸோ அதனால நம்ம இந்த வெலாசிட்டியை நம்ம என்ன சொல்லுவோம்னா வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஸ்பீடுன்றது எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ டைமில் ட்ராவல் பண்ணுறீங்க, எந்த டைரக்ஷன் சொல்லி குறிக்கல. ஸோ அதனால நம்ம இதை ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரிஞ்சுதாப்பா? ஸோ வெலாசிட்டின்றது டைரக்ஷனை குறிக்குது. எப்போவுமே ஃபிசிக்ஸ்லேயோ உங்களுக்கு வந்து டைரக்ஷனை குறித்து ஏதாவது ஒரு டேர்ம் வந்துருச்சுன்னா அந்த டேர்மை நம்ம என்ன சொல்லுவோம்னா வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரிஞ்சுதாப்பா? ஸோ வெலாசிட்டின்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா? ஸ்பீடுன்றது ஒன்றும் கிடையாது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ டைமில் கடக்கிறீங்கன்னு சொல்கிறது ஸ்பீடு. அதே ஸ்பீடு வந்து எந்த டைரக்ஷனில் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறது வெலாசிட்டி. புரிஞ்சுதாப்பா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம மொமெண்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த மொமெண்டம் அப்படின்னா கிட்டத்தட்ட இது எல்லாமே சேமாக தான்ப்பா இருக்கும், கொஞ்சம் தான் லைட் டிஃப்ரென்ஸாக இருக்கும். நீங்கள் அந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்முக்குரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும்ப்பா. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சரியா? ஸோ ஒரு அயன் பால் கன்சிடர் பண்ணிக்கோங்கப்பா, ஒரு மார்பிள் ஸ்டோன், ஒரு கோலி குண்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஒரு கண்ணாடி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இந்த அயன் பாலுக்குரிய வெயிட் வந்து கேபிட்டல் எம்னு வச்சுக்கோங்க, இந்த மார்பிள் ஸ்டோனுக்குரிய வெயிட் வந்து ஸ்மால் எம் அப்படி சொல்லி வச்சுக்கோங்க. சரியாப்பா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அயன் பால் எடுத்து ஏதோ ஒரு வெலாசிட்டியில், வெலாசிட்டின்றது ஒன்றும் கிடையாது, ஜென்ரல் டேர்ம் ஸ்பீட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு வெலாசிட்டியில் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் யூன்ற வெலாசிட்டியில் வந்து நான் இந்த கண்ணாடி மேலே தூக்கி போடுறேன். சரியா? நெக்ஸ்ட் இந்த கோலி குண்டு இருக்கா இல்லையா, இந்த கோலி குண்டு அதே யூன்ற வெலாசிட்டியில் அந்த கண்ணாடி மேலே தூக்கி போடுறேன். ஸோ இப்போ எது பட்டு கண்ணாடி உடையும்? அயன் பால் பட்டால் கண்ணாடி உடையுமா இல்லை மார்பிள் ஸ்டோன் பட்டால் கண்ணாடி உடையுமா? அயன் பால் பட்டால் தான் உடையும். எதனால்? ஏன்னா இதுக்குரிய மாஸ் வந்து அதிகமாக இருக்குது. புரிஞ்சுதாப்பா? அயன் பாலுக்குரிய மாஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் இந்த கண்ணாடி உடஞ்சிரும். இப்போ இந்த மார்பிள் ஸ்டோன் பட்டால் உடையுமா? உடையாது. ஏன்னா இதோட மாஸ் இருக்கா இல்லை இந்த மாஸ் வந்து கம்மியாக இருக்குது. புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, இந்த மார்பிள் ஸ்டோன் வச்சு இந்த கண்ணாடி உடைக்க முடியுமா? உடைக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கன்குள்ளே வந்து இந்த மார்பிள் ஸ்டோனை வச்சுக்கிறேன். இப்போ இந்த கன்னை வச்சு அந்த மார்பிள் ஸ்டோன் உள்ளே வச்சு இந்த கண்ணாடி மேலே ஷூட் பண்ணுறேன். ஷூட் பண்ணும்போது இப்போ இந்த கண்ணாடி உடையுமா?
எஸ் உடையும். எதனால் உடையுது? ஏன்னா இந்த மார்பிள் ஸ்டோனுக்குரிய ஸ்பீடு நான் அதிகமாக்கிட்டேன், வெலாசிட்டி அதிகமாக்கிட்டேன். ஸோ வெலாசிட்டி அதிகமாக்கும்போது என்னோடய கண்ணாடி உடஞ்சிருது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த கண்ணாடி உடையிறதுன்றது இந்த மாஸை பொறுத்து இருக்குது, அதே மாதிரி இந்த வெலாசிட்டியை பொறுத்து இருக்குது அப்படின் சொல்லி தெரியுது. புரிஞ்சுதாப்பா? ஸோ மொமெண்டம்னா ஒன்றும் கிடையாது, இந்த மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் மொமெண்டம். சரியாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் அயன் பால் எடுத்துக்கும் போது, சரியா, என் அயன் பாலுக்குரிய மொமெண்டமும் இந்த மார்பிள் ஸ்டோனுக்குரிய மொமெண்டம் கம்பேர் பண்ணும்போது என் அயன் பாலுக்குரிய மொமெண்டம் அதிகமாக இருந்தது. சரியா? ஏன்னா என் அயன் பாலுக்குரிய மாஸ் வந்து அதிகமாக இருந்தது. சரியா? அதனால் இது பட்டு உடஞ்சிருச்சு. அப்போ வந்து இதோட மொமெண்டம் கம்மியாக இருந்தது. இது ரெண்டு மொமெண்டம் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் கேஸில் இதுவோட மொமெண்டம் அதிகமாக இருந்தது, அதனால் உடஞ்சிருச்சு. இதோட மொமெண்டம் கம்மியாக இருந்தது, அதனால் உடையலை. செகண்ட் கேஸில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மார்பிள் ஸ்டோனுக்கு வந்து வெலாசிட்டி அதிகமாக்கிட்டேன். சரியாப்பா? ஸோ வெலாசிட்டி அதிகமாக்கினோன்னே, என்னதான் மாஸ் கம்மியாக இருந்தாலும் வெலாசிட்டி அதிகமாக்கினோன்னே என் மொமெண்டம் வந்து ரைஸ் ஆயிடுச்சு, அந்த கண்ணாடி போய் உடஞ்சிருச்சு. புரிஞ்சுதாப்பா மொமெண்டம்னா என்னென்னு? புரிஞ்சுதா? ஸோ மொமெண்டம்னா ஒன்றும் கிடையாது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஸ்பீடில் என்ன வெயிட்டில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் மொமெண்டம். புரிஞ்சுதாப்பா? ஸோ அதை நம்ம என்ன எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, பிஸ் ஈக்குவல் டு எம்வி அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரியா? இதுக்குரிய எஸ்ஐ யூனிட் என்னென்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். சரி, எம்ன்றது ஒன்றும் கிடையாது மாஸ். சரியா? வின்றது வெலாசிட்டி. வெலாசிட்டி நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். வெலாசிட்டின்றது என்னதுப்பா? எந்த ஸ்பீடில் எந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது தான் வெலாசிட்டி. சரி, அது எப்போவுமே நம்ம எஸ்ஐ யூனிட்டில் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா மீட்டர் பர் செகண்டில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ மொமெண்டம்ன்றது ஒன்றும் கிடையாது, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி தான் நம்ம மொமெண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ மாஸ்ன்றதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? கிலோகிராமில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ வெலாசிட்டிக்குரிய யூனிட் மீட்டர் பர் செகண்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து போடும்போது உங்களுக்கு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. புரிஞ்சுதாப்பா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆக்சலரேஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம்ப்பா. ஆக்சலரேட், இந்த வேர்ட் நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க? நம்ம வண்டியில் போகும்போது சொல்லுவோம், ஏய் ஆக்சலரேட்டர் ரைஸ் பண்ணடா, ஃபாஸ்ட்டாக போடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணால் வண்டி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியாப்பா? ஸோ அப்போ ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணால் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். ஸோ அப்போ அங்கே ஆக்சிலேட்டருன்றது என்னது? ஸ்பீடை ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஆக்சிலரேட்டர். சரியாப்பா? ஸோ ஆக்சிலேட்டர் என்ன பண்ணி கொடுக்கும்? ஸ்பீடை ரைஸ் பண்ணி கொடுக்கும். சரியா? ஸோ ஸ்பீடுன்றது ஒன்றும் கிடையாது, நம்ம இங்கே என்ன சொல்லுவோம்னா வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ வெலாசிட்டின்றது ஒன்றும் கிடையாது, ஸ்பீட் தான். ஆனால் என்ன டைரெக்ஷனில் மூவ் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து சொல்கிறது தான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்லுவோம். சரியாப்பா? ஸோ ஆக்சிலரேஷன்னா ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு ஸ்பீட் சேஞ்ச் ஆகி ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. ஸோ அப்போது சேஞ்ச் இன் வெலாசிட்டி நடந்திருக்கா இல்லையா, சேஞ்ச் இன் ஸ்பீட் நடந்திருக்கா இல்லையா? ஸோ இங்கே நம்ம வெலாசிட்டியும் சொல்லுவோம், அதனால் நம்ம சேஞ்ச் இன் வெலாசிட்டியும் சொல்லிக்கலாம். சரியா? ஸோ இங்கே ஏதோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி நடந்திருக்கு, ஏதோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து ஒரு சேஞ்ச் இன் வெலாசிட்டி நடந்திருக்கு. ஸோ இந்த டேர்ம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்சலரேஷன் சொல்லுவோம். சரியாப்பா? ஸோ ஆக்சலரேஷன் ஒன்றும் கிடையாது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை சேஞ்ச் இன் டைம். சரியா? இங்கே ஆல்வேஸ் இங்கே ஃபிசிக்ஸில் வந்து டெல்டா அப்படின்னாவே சேஞ்ச் அப்படின்னு சொல்லி அர்த்தம்ப்பா. புரிஞ்சுதாப்பா? ஸோ டெல்டா வி டிவைட் பை டெல்டா டி அப்படின்னா என்ன? வின்றது நம்ம வெலாசிட்டியை குறிக்கிறோம், டீன்றது டைமை குறிக்குது. சரியாப்பா? ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை சேஞ்ச் இன் டைம். வெலாசிட்டிக்குரிய யூனிட் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், எஸ்ஐ யூனிட். அது என்னதுப்பா? மீட்டர் பர் செகண்ட். அதே மாதிரி டைமுக்குரிய எஸ்ஐ யூனிட் என்னென்னா செகண்ட். சரியா? ஸோ இந்த டைம் டினாமினேட்டரில் வந்திருக்கனால நம்ம வந்து டினாமினேட்டரில் தான் நீங்கள் செகண்ட் போட்டுக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன வரும்? மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு ஒன் பை செகண்ட். இங்கே வந்து ஒன் பை டெல்டா டி இருக்கு. ஸோ அப்போ இதுக்குரிய யூனிட் என்ன இருக்கும்? ஒன் பை செகண்டாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கிடச்சிச்சு. புரிஞ்சுதாப்பா ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்னன்னு? புரிஞ்சதா? ஓகே. ஸோ இப்போ இதுதான் பேசிக் கான்செப்ட்ஸ். ஸ்பீட், வெலாசிட்டி, மொமெண்டம், ஆக்சிலரேஷனுக்குரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸ்பீடுன்றதும் ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ டைமில் ட்ராவல் ஆயிருக்குன்னு சொல்கிறது ஸ்பீடு, அதே எந்த டைரக்ஷனில் என்ன ஸ்பீடில் போயிருக்காங்கன்னு சொல்கிறது வெலாசிட்டி. சரியாப்பா? மொமெண்டம்ன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷனும் ஒன்றும் கிடையாது, சேஞ்ச் இன் ஸ்பீட். சரியா? உங்கள் ஸ்பீடு வந்து எவ்வளோ சேஞ்ச் பண்ணிவிட்டு எவ்வளோ டைம் பீரியடில் போயிருக்கீங்கன்னு சொல்கிறது ஆக்சிலரேஷன். தட் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை டைம் தான் ஆக்சிலரேஷன். புரிஞ்சுதாப்பா உங்களுக்கு இந்த கான்செப்ட்? வாங்க இப்போ இந்த சாப்டருக்குள்ளே அகெயின் போவோம். சரியா? ஸோ இந்த சாப்டர் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஃபோர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம்.